இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரதேச சபைகளுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது? ஏன்னா மக்களுக்கு ஒரு சரியான தெளிவில்லை. இப்போ மாகாண சபை அதிகாரங்களுக்காக பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறதால அது தொடர்பாக ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் சரி, மாநகர சபை சார்ந்தும் ஓரளவுக்கு தெளிவு இருந்தாலும் கூட பிரதேச சபைக்கு என்ன அதிகாரங்கள் இருக்குது? இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும், பிரதேச சபை ரீதியான விடயத்திலே பொது போக்குவரத்து ரீதியாக அதிகாரம் இருக்கின்றது. குடிநீர் வளங்கள், மின்சாரம், சுகாதாரத்தை ஏற்படுத்துதல், பொது சுகாதாரத்தை பேணுதல், அதே நேரத்திலே ஒரு பகிரங்க அதிகார சபை, இந்த உள்ளூராட்சி மன்றங்கள், அதிலே தவிசாளர் ஒரு நிறைவேற்று அதிகாரியாக தத்துணிவின் அடிப்படையில் பல விடயங்களை நிறைவேற்றக்கூடிய விடயங்கள் காணப்படுகின்றது. உண்மையிலே இப்போ பார்க்கும்போது கொழும்பு மாநகர சபை வீடுகளை கூட அமைத்துக் கொடுக்கின்றது. நாங்களும் அவ்வாறாக செயற்பட முடியும், ஆனால் அதற்கான நிதி வளங்களை போதிய அளவிலே இஸ்திரப்படுத்த வேண்டும். வெறியர விடுவதற்கான அதிகாரம் மாகாண சபைக்கு கூட இல்லை, பிரதேச சபைக்கு தான் இருக்கின்றது. மத்திய அரசாங்கத்துக்கு அடுத்தபடியாக அடுத்தது சந்தைகள் போன்ற விடயங்களை குத்தகைக்கு விடுகின்ற அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்கின்றது. ஆனால் இந்த நீண்ட காலமாக இடம்பெற்று வந்த யுத்தம், போதிய திட்டமிடலின்மை, மத்திய அரசாங்கத்தினுடைய அரசியல் செல்வாக்கு நிகழ்ச்சி நிரல்கள், அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு காலகட்டத்திலே, அதாவது நான் நினைக்கிறேன் 80கள் வரையிலே, 80களுக்கு பிற்பாடும், அதாவது பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்கான கூட்டம் பிரதேச சபைகளிலே நடந்தது. பின்னர் அதிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட தாங்கள் தவிசாளர்களுக்கு கீழே அமர வேண்டும் என்ற எண்ணப்பாடுகள், அதே நேரத்திலே பொது நிர்வாக அதிகாரிகளாக இருக்கின்றவர்கள் சில சமயங்களிலே தவிசாளர் பெரிய அளவிலே கல்வி கற்றவராக இருக்க முடியாது, அதே நேரத்திலே பெரிய ஆளுமை படைத்தவராக இருக்க முடியாத சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. அவ்வாறான சூழ்நிலைகளின் அடிப்படையிலே அவர்கள் அதனை பிரித்தாண்டு கொண்டார்கள். அடுத்ததாக இப்போது பிரதேச செயலகங்களை வெளிப்படுத்துகின்ற செயல் திட்டத்தை தான் அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. ஏன், நாங்கள் மத்திய அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சாட்டுவதிலே பிரயோசனம் இல்லை, மாகாண சபையையும் குற்றம் சாட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மாகாண சபையில் இருந்து எத்தனை உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பப்படுகின்றார்கள் என்று சொன்னால், கலாச்சார உத்தியோகத்தர்கள், விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர்கள், ஆன்மீக சமூக கலாச்சார விடயங்களின் அடிப்படையிலே கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் என்று பலதரப்பட்ட உத்தியோகத்தர்களை மாகாண சபை கூட பிரதேச செயலகங்களுக்கு அனுப்புகின்றது. பிரதேச செயலகம் என்பது ஒரு மத்தியினுடைய நேரடி நிர்வாக அலகு, ஆனால் உள்ளூராட்சி மன்றத்துக்கென்று மாகாண சபை ஒற்றே ஒரு பதவியை தான் பகிர்ந்தளித்திருக்கின்றது, அது சனசமூக நிலை அபிவிருத்தி உத்தியோகத்தர். அப்படியாக பார்க்கின்ற போது நாங்கள் உண்மையிலே உள்ளூராட்சி மன்றங்கள் மாகாண சபைகளிடத்தில் இருந்தும் மத்திய அரசாங்கத்திடமிருந்தும் அதிகாரங்களை பெற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே நேரத்திலே கடந்த காலங்களிலே பார்க்க போனால், அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய எதேச்ச அதிகாரமான அதிகார மீறுகைகள் உள்ளூராட்சி மன்றங்களை நோக்கி தொடர்ச்சியாக பிரயோகிக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த பிரயோகங்கள் பற்றி நான் உங்களுடைய கேள்விகளின் அடிப்படையிலே நான் பதிலளிக்கின்றேன்.